வணக்கம். களம் செய்திகள் வாசிப்பவர் சதீஷ்குமார். காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சியின் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. காந்தியடிகளின் பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் மாநகராட்சியின் அடிப்படை பணியாளர்கள் சங்கம் அம்பேத்கர் எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் சார்பில் அதிக மதிப்பெண் பெற்ற தூய்மை பணியாளர்களின் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழாவானது திருப்பூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் பணியாற்றும் இளநிலை உதவியாளர்களின் கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு என்று உள்ள நிலையில் மாநகராட்சியில் பணியாற்றி வருகின்ற இளநிலை உதவியாளர்களின் பணிக்கு 12ஆம் வகுப்பு என்று இருந்து வந்த நிலையில் தமிழக முதல்வர் மற்றும் மாநகராட்சியின் நிர்வாக இயக்குநரின் முயற்சியால் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி போதும் என்ற உத்தரவை பிறப்பித்ததற்கு கூட்டத்தில் நன்றி செலுத்தப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு கல்வி தகுதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் மாநகராட்சி பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகின்ற ஓட்டுநர்களுக்கு அவர்களின் கருத்துக்களை கேட்காமல் தன்னிச்சையாக தனியார் ஒப்பந்ததாரர்களுக்கு பணியிடம் ஒப்படைப்பு செய்ததை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் ரத்து செய்து மீண்டும் நகராட்சி நிர்வாகமே ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதோடு இதையடுத்து அதிக மதிப்பெண் பெற்ற மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களின் மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட மாநகராட்சி ஆணையாளர் சிவகுமார் பரிசுகளை வழங்கினார். கூட்டத்தில் மாநகராட்சி நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக எமது செய்தியாளர்.